வாட்ச்மேன் வேலை வாக்குறான்னு சொல்லு. ஆமா வேலை வாக்கல, வாட்ச்மேன் வாட்ச்மேன் தான் அவரு.
வாட்ச் பண்ணிட்டு அந்த வாட்ச் பண்ணா தான் அந்த வாட்ச் பண்ற மேன் அவர். அப்படி சொல்லுங்க, எல்லாமே விளக்கம் சொல்ல சொல்றேன். ஏயா வாயை திறந்துகிட்டே இருக்க. ஆமா, எங்க மாமாவை காணோம். அக்கா இங்க உட்காந்துருக்காங்களா இல்ல தூங்குறாங்களா? ஆமா, எங்க மாமாவும் அக்காவும் இங்க பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. எங்கிட்ட வீட்டுல யாருக்கும் வணக்கத்தையும் நன்றி. யாரு வீட்டுல இருந்து தாம்பாளத்தை தூக்கிட்டு வந்தீங்க? யாருது பணியை தூக்குவோம்? இது பாட்டு இல்ல, பேச்சு தான் பேசினேன். அதுக்கும் வாசிச்சுக்கிட்டு இருந்தா என்ன நியாயம்? சுதியோட சொல்றீங்கல்ல, உண்மைதான். நீங்க இந்த சுதியோட வாசிக்கிறதே ஒரு அழகு தானே? ஆமா, அந்த சுதியை கேட்டவன் தான் எங்களுக்கு அழகா இருக்குது. இல்ல, நீங்க சுதியோட சொன்னா தானே நாங்க வாசிக்க முடியும். உன் பேசிக்கிட்டு இருக்க முடியாதுயா? ஆமாமா, இன்னும் வம்புழுக்கிறாள்லாம் உள்ள கிடக்கு. ஆமா 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 ஆமா, அவங்கள்ட்ட வம்புழுத்துக்கிட்டு இருக்கேன் நானு. இருந்தாலும் இவளுடைய அழகை, இந்த சுந்தர் வழியினுடைய அழகை அப்படியே பறைசாட்டுறானுமா? ஆமா ஆமா ஆமா. என்ன பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாமா? இப்படி உட்கார்ந்து உன் நினைவே போதுமாடி. மனமயங்கும் மதிமயக்கும் புது உலகில் வழி தெரியும் பொன் விளக்கே தீபமே. நடித்துக் கொண்டிருக்கும் அருமை
மாப்பிள்ளை ஐதான் சித்திரம்பட்டியை சேர்ந்த சி ஆர் சீனிவாசன் அவர்களுக்கு விழா கமிட்டியர் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. ஜோர கை தட்டுங்க. தம்பி மேல நடப்பாரு. எங்கள் அனைவருக்குமே பொன்னாடை வழங்கி வாழ்த்தி இருக்கிற அன்னார் அவர்களுக்கும் இந்த ஊரில் உள்ள அத்துணை பெருமக்களுக்கும் கிராம பெருமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நற்பணி மன்றத்தாரை சேர்ந்த அத்தனை உறுப்பினர்களுக்கும் மகளிர் மன்றம் மகளிர் மன்றத்தை சேர்ந்தவர்களும் என்ன பாக்கிருக்கிறாப்பா குளத்து வேலை குளத்து வேலை குளத்து வேலை மகளிர் மன்றமே தான் மனமால போய் பார்க்க ஆண்கள் பெண்கள் இருக்காங்க. ஆண்கள் வேலை பெண்கள் வேலையை தான் ஆண்களும் செய்கிறாங்க. அதனால வந்து எல்லாமே விளையாட்டுத்துறை கல்வித்துறை அவங்கள ஒன்னா சேர்த்துக்க வேண்டியதான். விளையாட்டுத்துறை கல்வித்துறை வேற என்னென்னப்பா துறை இருக்குது 64 கலையும் அனைவருக்கும் அந்த எல்லா வல்ல இறைவன் எல்லா நலன்களையும் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் வேண்டி என் நெஞ்சார்ந்த மரமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அவ்வளவு அழகாக இருக்கிறாளே அந்த அழகு தேவதையை ஒரு வந்து ரெண்டு பாட்டு தான் அதுக்காக இந்த வேலையை அங்கே போயிட்டா நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது கல்யாணம் எனக்கா உங்களுக்கா எங்க கல்யாணம் உங்களுக்கு எனக்கா கல்யாணம் உங்களுக்கு தான் நாங்க பார்த்து சரின்னு சொல்லணும் நியாயம் மாப்பிள்ள இந்த பொண்ணை கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லணும். 1000 பேர் கூடி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி எடுத்தீங்கன்னு தான் முடிவெடுத்தா தான் நல்லா இருக்கும் சொல்றோம்ல. பொம்பளை இல்லை இவ்வளோ வீக்காக இருக்கிய விளம்பரப்படுத்துப்பா லேடிஸ்ல இவ்வளோ பாருங்க எவ்வளோ அழகா இந்த அழகு தேவதையே தெரியுது அப்படியே பார்க்கலாம்னா பார்க்கணும் தான் ஆமையா தேன் சிந்து தேவான எண்ணே தாளாட்டுதே மேகங்களே தரும் ராகங்களே
அதை சொல்லுங்க. ஆமாம், நாங்கள் அப்படியே தான் போகிறோம். ஆனால் நீ உங்களையும் கூட்டி போய்ட்டோம்னா வீரமங்கலம் தான் ஊர். அறந்தாங்கி ஆவுடையாருக்குள்ளே இந்த இடையில் இருக்குது வீரமங்கலம். வர அந்த இடையில் இருக்கிறது தாங்க இந்த பாடுபடுத்துது. நம்ம ஒன்று சொன்னோம்னா அதான் சொல்லல, அந்த ஆடுகளை மட்டும் இருக்கவே இருக்காது வாய். அப்பப்போ தர தருங்கும் புறப்புருன்ட்டு வரும் வார்த்தை. சரி சரி, அதனால ஒன்றும் அந்த அழகு தேவதையை பார்க்கணும்னா என் மனசில் இன்னும் அப்படியே கொஞ்சம் செலவு பண்ணணும். செலவு பண்ணணுமா? கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. 10,000 போதுமா? 2,000. 2,000? 4,000. சரி, அப்போ என்னன்னு கேட்டுருவான். 1,000, 2,000, 4,000, 6,000. பாட்டு பாடுனா என்ன வசனம் பேசிட்டு போகுது? அப்படி 1,000 மலர்களே மலருங்கள், அமுத கீதோ பாடுங்கள் ஆடுங்கள், காதல் தேவன் காவியம், நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள். சொல்லுங்கள் 1,000 மலர்களே மலருங்கள்.